பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பைக்குக்கு ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் தம்புள்ள போயிட்டு கோல்டன் டெம்பிளை பார்த்துட்டு வரும்போது பைக்கு வந்து செயின் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிருச்சு, அதை ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் கேண்டி வீட் பார்த்துக்கு போகிறோம். சரியா ஒரே நாளில் ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று தோணிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் கண்டி வேட் பார்க்க தான் போக போகிறோம். அதுக்கு முதல்ல பசிக்குது, 12 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு காலமையும் சாப்பிடல, இப்போ சாப்பிட்டுட்டு வீடியோவை கண்டி பண்ண போகிறோம். சாப்பாட்டுக்கு இறங்கி நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்தேன். சாப்பாடு வந்து 800 ரூபா எடுத்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக அங்கே என்ன சொல்கிறது, இந்த இடத்த பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், இடம் அழகாக இருக்கும். அது சாப்பாடு நல்லா இல்லை, ஃப்ரைட் ரைஸ் வந்து சும்மா ஒரு முட்டையை மட்டும் பொறிச்சு தந்துட்டு அதுக்குள்ள ஒரு 4 துண்டு சிக்கனையும் போட்டுட்டு அவ்வளோதான் சாப்பாடு எடுத்தாங்க 800 ரூபாய்க்கு. ஸோ சாப்பாடு நல்லா இல்லை. இந்த கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் எடுத்துக்காமன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் நான் வேறு கடைக்கு தான் போகணும். நீங்கள் இல்லை தம்புள்ளையிலேருந்து கண்டி போகிற ரோட்டில் ஏதாவது நல்ல சாப்பாடு கடை இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்டில் சொன்னீங்கன்னா யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றாக்கள் கண்டிப்பாக அந்த கடையில் நிப்பாட்டி சாப்பிடுவாங்க, நல்ல கடையில். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அம்மா இது பழத்துக்கு விட்டப்பா ஷே கலைச்சிக்கிட்டே பழத்துக்கு விட்டுட்டேன். ஓகே, இடத்தை பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் மரம் ஒரு சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி இருக்குதானே. இங்கேருந்து போகிறதுக்கு 67 கிலோமீட்டர் இருக்குது, 67 கிலோமீட்டரை தாண்டி போனோம்னு சொன்னால் தான் நாங்கள் கண்டி வீட்டுக்கு போகலாம். வந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 தானே ஆகுது. அங்கே போகிறதுக்கு எப்படியும் எனக்கு இன்னும் 1:30 மணிச்சாலாம், 2:30 3:00 போனேன்னு சொன்னால் அங்கே ஒரு 1 ஹவர் சுற்றி பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து கொழும்புக்கு போகிறது தான் என்னுடைய பிளானாக இருக்கும். இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங்க்கு இவ்வளோ பெரிய இடம் ஒன்று வச்சுருக்காங்க. பைக் பார்க்கிங் விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் என்ட்ரன்ஸுக்கு போகிறேன். உள்ளே போய் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெட் பார்க் எப்படி, என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியலை. ரொம்ப நாளாக எல்லாமே ஓப்பன் பண்ணின புதுசுலையே வரணும் அப்படின்னு சொல்லி தான் தோணி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு இந்த பார்க்குக்கு வாரத்துக்கு டைம் கிடச்சிருக்குது. ஓகே, நாங்கள் கந்தான பேர்ட் பார்க்குக்கு போக போகிறோம். உள்ளே போய் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு வந்து அந்த பேர்ட் பார்க்கில் எப்படி என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோக்குள்ளே வரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வா. ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு பாருங்கள், அம்மே விழுந்திருப்பேன். இனி போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். இந்த கவுண்டர் இருக்குது, இவ்வளோ இந்த மாதிரி டிக்கெட்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிறது. இந்த அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே அப்படியே உள்ளே போகிறதா என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போவோம். எவ்வளோ டிக்கெட்டுக்கு வருது, டிக்கெட் 600 ரூபா உள்ளே வந்தாச்சு பாருங்கள். பேக்கையும் ஹெல்மெட்டையும் வச்சுட்டு போகலான்றதால வச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்கேன். வெல்கம் பாருங்க கிளிகளை.
இருக்கு தான், நல்லா இருக்கு, நல்லா செய்திருக்காங்க. நிறைய சின்ன அக்கள் ஃபேமிலிகள் வந்திருக்கு, நிறைய கூடுறதுக்கு கிளிகள் வச்சுருக்காங்க, நல்ல பெரிய பெரிய இது வச்சுருக்காங்க, கம்பிகள். என்ன அம்மாந்தோட்டையில் பார்த்ததில் சின்ன சின்ன கம்பியில் வச்சதால உள்ளே பார்க்க எல்லாமே இருந்துச்சு. இது அழகாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவரை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இந்த எந்த ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க பாருங்க. அவனுக்கு அதுக்கு கால் இல்லை, ஒரு கால் இல்லை அகிலிக்கு. வரக்காத அப்பு 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 சொல்லு சொல்லு என்ன அப்பு சொல்லுங்க. உங்களுக்கு கச்சான் தருவேன் சொன்னான். எங்கடா போயிட்ட அப்பு? ஏய் கதைக்கிறடா. படிய வந்தீங்க வரும்போது அவ்வளோ நீங்க போஸ் கொடுக்க மாட்டீங்களோ? இதில் வந்து கிளியோட ஃபோட்டோ எடுக்க விட்டானுங்க, ஃப்ரீயன்னு சொல்லி தான் கிளியோட தந்துச்சுன்னு நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து போடுவோம். ஸோ நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸுக்கு எடுக்கிறதுக்கு அழகாக ஒரு இடத்துலையும் கிளி, அங்கே மீன் பறக்கிற பாயிற மாதிரி இன்னும் கலர் அடிக்கிறேன் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏறி இப்போ பஞ்சே இருக்கு பாருங்கள், அழகாக செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வேலைகள் முடியல போல இருக்கு, நிறைய இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்த வீடியோக்கள் எல்லாம் இதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே வந்ததால் கொஞ்சம் அந்த வாக்கிங் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதில் நல்லா இருக்குண்ண, மேலே குடையெல்லாம் வச்சு தண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அழகாக அழகழகாக செய்திருக்காங்க பாருங்கள். இங்கே அதில் ஃபோட்டோக்கு இல்லை லைட் போட்டால் நல்லாயிருக்கும். சா கொஞ்சம் செய்துட்டு வராங்க இப்போ தான். எல்லா இடத்துலையும் ஆக்கள் அழகழகாக செய்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அண்ணன் மாதிரி செய்து வச்சுருக்காங்க அப்பா, நல்லா இருக்குது. என்ன அண்ணன் மாதிரி செய்து இப்படி நடந்து போகிறது எங்களுக்கு உண்மையிலேயே இங்கே வந்தால் எக்ஸசைஸ் ஆகும். இங்கே மேலே ஒரு நல்ல குருவிகள் நினைக்குது, ஆனால் என் பேர் என்ன தெரியல. நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. டே இப்படி பார்க்காதீங்கடா, நல்ல ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அப்படி இதால் போவோம். வாவ் அழகாக இருக்குது வியூ. மழை வரப்போது நான் ஊருக்கு போகணும் ஃபாஸ்ட்டாக. கன் ஷூட்டிங் நம்ம பார்த்து
லாஸ்ட்டில் ஒரு லாத்துக்கு வந்து பார்த்துட்டு அவசர அவசரமாக தான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னாங்களே டைம் இல்லை போகிறது போகணுன்னு வீட்டை அதெல்லாம் அவசர அவசரமாக ஒருக்கா சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, நிறைய சிலைகள் எல்லாம் செய்து செய்து வச்சுருக்காங்க, அழகாக இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் புதுசாக எந்த பறவைகளும் இல்லை, கிளி ஒன்று ரெண்டு பறவைகள்லாம் இருக்குது, பெரிய அளவில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வியூவை பாருங்கள், இப்படி அழகாக இருக்கா, சூப்பராக இருக்குது தானே. ஹாய் சொல்கிறீங்களா? என்ன ஹாய் ஏ டச் பண்ணு, கொத்தி விட்டுறாதடா, அப்படியே வாங்குது பாருங்களேன், அப்படி வாங்குதுண்டு. இந்த வேட்பாக் ஓப்பன் பண்ணினோடனே நிறைய பேர் வந்திருப்பாங்க, படப்படன்னு வந்து வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. நான் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேனா பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அவங்க காட்டாத சில விஷயங்கள் இப்போ அட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசு புதுசாக அட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அட் பண்ணி தான் இருக்காங்க, அழகாக இன்னும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அடுத்த வருஷமோ இல்லைன்னு சொன்னால் திரும்ப வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம்னு நம்புகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நான் முன்னுக்கு பேக்கை கொடுத்துட்டு போனான், இப்போ பேக் எடுத்துகிட்டு நான் வெளிக்கிட போகிறோம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.